அவரது தாயான வாசுகியின் கவனிப்பில்தான் பிரவீன் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ஆறு மாதங்களுக்கு முன்பு சக மாணவி ஒருவரும் பிரவீனும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் இருவரது வீட்டுக்கும் இவருடைய காதல் விவகாரம் தெரிய வந்ததால் பள்ளிக்கு வந்த மாணவியின் பெற்றோர்கள் கண்டித்துள்ளனர் இதையடுத்து அந்த மாணவி பிரவீனுடன் பேசுவதை நிறுத்தி கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே பிரவீன் தேர்வில் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் ஆசிரியர்கள் மாணவிகள் முன்பு நிறுத்தி வைத்து பிரவினை அவமானப்படுத்தும் விதமாக நடத்தியதாகவும் அதை பார்த்து மாணவி ஒருவர் பிரவினை கேலி செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் அந்த கேலி செய்த மாணவியை கன்னத்தில் என்று அறைந்துள்ளார் இதற்கு தண்டனையாக அவரை பத்து நாட்கள் சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகமும் உத்தரவிட்டுள்ளது பத்து நாட்கள் கழித்து பள்ளிக்கு சென்ற பிரவினை பள்ளி நிர்வாகமும் நாள் முழுவதும் காத்திருக்க வைத்துவிட்டு வீட்டிற்கே திருப்பி அனுப்பி உள்ளது இரு தினங்கள் சென்று காத்திருந்து ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்பிய பிரவீன் பின்னர் தன்னுடைய தாயை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு சென்றுள்ளார் அப்போது அவரை காத்திருக்க வைத்துள்ளனர் அவரை பார்த்து பலரும் சிரித்தபடியே சென்றதால் பிரவீன் விரக்தியில் மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் பின்னர் பள்ளி நிர்வாகம் அவரை பள்ளியிலேயே விட்டு நீக்கியதாக தெரிவித்துள்ளது இந்நிலையில்தான் மன உளைச்சலுடன் வீட்டிற்கு வந்த பிரவீன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தனது மகனின் இந்த விபரீத முடிவுக்கு பள்ளி நிர்வாகத்தின் கெடுபிடியான நடவடிக்கையே காரணம் எனவும் அவரது தாய் குற்றம் சாட்டியுள்ளார் மாணவனின் ஒரு தவறுக்கு எத்தகைய தண்டனை தருவீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள உறவினர்கள் விரக்தி மனநிலையில் சாப்பிடாமல் தூங்காமல் தவித்த தங்கள் பிள்ளையை கவனமாக பார்த்து கொண்ட நிலையிலும் இந்த சோக சம்பவம் நிகழ்ந்து வேதனை தெரிவிக்கிறார்கள் சம்பவம் தொடர்பாக விசாரித்த முசிறிக் காவல்துறையினர் செல்லம்மாள் பள்ளி நிர்வாகத்தின் கெடுபிடி குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்கின்றனர் பிரவீனின் உறவினர்கள் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முதலமைச்சரின் தனி பிரிவிற்கும் புகாரளித்துவிட்டு நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று சோகத்துடன் காத்திருக்கிறார்கள் பிரவீனின் தாய் வாசுகி அதே நேரத்தில் பள்ளி நிர்வாகமோ மாணவர் பிரவீனிடம் தாங்கள் எந்த கெடுபிடியும் காட்டவில்லை என்றும் அவர் மாணவியை தாக்கியதால்தான் தாங்கள் நிர்வாகத்தில் உள்ள வேறு பள்ளிக்கு மாற்றியதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர் இப்படி மாணவி கேரி செஞ்சு இதனால் வந்து பள்ளி நிர்வாகம் வந்து அதிரடியான ஒரு முடிவெடுத்து இதனால் இந்த மாணவர் மல உளைச்சலுக்கு தள்ளப்பட்டு அவர் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி